வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட், அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன காரணத்தினால கான்கிரீட் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும், அது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் பாக்குறோம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட், அதாவது சிமெண்ட் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாலையும் ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணாலையும் ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும். அடிஷன் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டர் அதிகமா ஆட் பண்ணாலையும் ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும். இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்லம், ஸ்லம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாலே ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும். ப்ரீ மாய்ச்சர் கண்ட்ரீன் அக்ரிகேட்ல, அக்ரிகேட்ல மாய்ச்சர் அதிகமாக இருந்தாலே அஃபெக்ட் ஆகும். கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த், அதாவது வாய்ட்ஸ்னால கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். டெம்பரேச்சர் ஆஃப் கியூரிங், கிளைமேட் கண்டிஷன் ஆவரேஜ் கண்டிஷன் கம்மியாக இருந்தாலையும் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். போதுமான அளவு கியூரிங் பண்ணாம விட்டாலையும் கான்கிரீட் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட், ஸ்டோர்ட் சிமெண்ட், அதாவது சிமெண்ட்டை வந்து 6 மாசத்துக்கு மேல சிமெண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது 30-40% ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். அடிஷன் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணும்போது 1 லிட்டர் பர் பேக் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20-25 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும். இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்லம்ப், அதாவது ஸ்லம்ப் வேல்யூ வந்து 25 mm இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 20-30 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். மாய்ச்சர் அக்ரிகேட், அக்ரிகேட்ல வந்து மாய்ச்சர் அதிகமா இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 1% இருந்ததுன்னா 20-25% kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த், 1%, அதாவது கான்கிரீட்ல 1% வாய்ட்ஸ் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 5% ஸ்ட்ரென்த் குறையும். டெம்பரேச்சர் ஆஃப் கியூரிங், அதாவது நார்மல் கண்டிஷன், சப்போஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சரோட -1 degree போகும்போது 4-8 kg per சென்டிமீட்டர் ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும். வாட்டர் சிமெண்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது, ஃபார் எடுத்துக்காட்ட சொல்லணும்னா 0.05 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10-15 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும். போதுமான அளவு கியூரிங் பண்ணனாலையும் ஸ்ட்ரென்த் எஃபெக்ட் ஆகும், அதாவது இன்அடிக்குவேட் கியூரிங் பண்ணும்போது 30-50% ஸ்ட்ரென்த் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு கரெக்டான முறையில் காங்கிரீட் நம்ம போடணும். அப்படி காங்கிரீட் கரெக்டான முறையில் போடணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரைட் பேட்சிங், மிக்சிங், பிளேசிங், காம்பாக்ஷன், ஃபினிஷிங் அண்ட் கியூரிங், இது எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா காங்கிரீட் ஸ்ட்ரென்த் நம்ம என்ன எய்ம் பண்ணுமோ கண்டிப்பாக வரது வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சரியான முறைகளை நம்ம காங்கிரீட்டை போடணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற நம்பரை மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம். நன்றி.